சூடு பார்க்கறது பயங்கா பயமாக தான் இருக்குது. பட் ஆனால் அந்த காலத்து இது தோணல. பா எப்படி இருக்கு பாருங்களேன். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் செம்ம வைரலான பிளேஸு நம்ம ஊரில் வந்து கொல்லி ஹில்ஸ் வந்து எப்படி வந்து ஃபேமஸோ, ஸோ ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து நல்ல வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த பிளேஸ் தான் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம பிளான் பண்ணது 5:00 பிளான் பண்ணோம், பட் கிட்டத்தட்ட ஒரு 6:00 ஆகிடுச்சு. இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பெருகுண்டார் ஒரு லொக்கேஷன் தான் இருக்கும். ஸோ ஒரு ரீசெண்டாக இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன் வந்து சரியான வைரல். ஸோ அந்த மவுண்டனுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ எகெயின் வந்து கம் பேக் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பா எப்படி இருக்குது பாருங்களேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது பார்த்தீங்களா கொல்லி ஹில்ஸ். ஸோ அதே மாதிரி அந்த ரோட்ஸ் அந்த ஏர்பின் பெண்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நிறைய ஏர்பின் பெண்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் டேஞ்சர் தான் இந்த இதில் ட்ரைவ் பண்ணுறவங்கதோ. ப்ளஸ் கர்நாடகாவிலேருந்து நிறையா பைக்கர் நிறையா வந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டாவில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 வீக் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சரியான வைரலான ஏரியா இது. ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் வந்து வந்திருக்கோம். இங்கே கரெக்டாக நம்ம பெங்களூர் டு ஹைதராபாத் ஹைவேயில் கரெக்டாக பெனுகொண்டான்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வைரலான பிளேஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேப் லொக்கேஷன்லேருந்து எல்லாமே வந்து நான் கிளியராக கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 இயர் பேக் ப்ளஸ் அந்த லோக்கல் ஆந்திரப்பிரதேஷ். ஸோ 3 ஸ்டேட்லேருந்து நிறையா பைக்கர்லாம் வந்திருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு குரூப்பாக நிறைய சூப்பர் பைக்லாம் நிறையா பார்த்தேன் இங்கே. ஸோ கவாசக்கி அப்புறம் ட்ரம்ப்பு ஸோ நிறைய சூப்பர் பைக்லாம் பார்த்தேன் இங்கே. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நான் எந்த ஒரு பைக்கரும் பார்க்கல. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நான் தான் ஃபஸ்ட்டாக போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் யாருக்கும் தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாடு பைக்கர் யாரும் வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது நார்த் ஈஸ்ட்டு இல்லை மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் ஸோ ஹைதராபாத் அந்த இடத்துக்கு போகிறதா இருந்தால் இந்த ஒரு பிளேஸை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ மேலே எதுவும் பெருசாக இல்லை. ஸோ அந்த த்ரில்லிங்கான அந்த ரோட்டில் போகிற மட்டும்தான் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ நம்ம கொல்லி ஹில்ஸில் எப்படி அந்த 70 ஏர்பின் பெண்டில் ஓடுறதுக்கு ஒரு த்ரில்லாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு 13 ஏர்பின் பெண்ட் இருக்குது. ஸோ அதில் ஓடுறதுக்கு கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ மேலே எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்னு ஆகும் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ யாருக்காவது ஒரு சின்ன ஒரு பிரேக் வேணும், நம்ம பெங்களூர் டு ஹைதராபாத் போகிறதுக்குள்ளே ஒரு மவுண்டனில் ரைட் பண்ணணும் ஒரு பிரேக் வேணும் அப்படின்னா இந்த இடத்த நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ வேறு எதுவும் பெருசாக இல்லை, மேலே ஷாப் எதுவும் இருக்காது. ஸோ இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா கீழேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே நைட்டில் டென்ட்டு கேம்ப் ஃபயர் போடுற ஃபெசிலிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நல்லா ஜாலியாக அந்த மவுண்டனில் வந்து அந்த ஏர்பின் பண்ணில் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்.
வேறு எதுவும் பெருசாக இல்லை ஸ்போர்ட். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் லடாக் அந்த மாதிரி நேபாள் அந்த மாதிரி போகிறதா இருந்தால் நீங்கள் ஆந்திராவை க்ராஸ் பண்ணி தான் போயாகணும். ஸோ ஒரு சின்ன ஒரு பிரேக், சின்ன ஒரு மவுண்டனில் ரைட் பண்ணுறதா இருந்தால் இந்த இடம் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்.